வேணாம். வாங்க வாங்க, என்ன வேணும்? உப்பு, புளி, மிளகாய், சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான பாத்தேன், சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கு, போட்டு பாக்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கேன், நடந்து பாக்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கேன், ஓடி பாக்கலாமா? ஓடி பாருங்க. போன் பண்ணாதீங்க. என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க, இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன், நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு குறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டி கிரட்டி. அது சரிங்க ஐயா, கூட 50 ரூபா குடுத்திய, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருனா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி குடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். யா போல்டா? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக, பாணி ஆத்தாக, பால்ட் ஆத்தாக, தண்டனை ஆத்தாக. என்ன துப்புவோம்? ஐயோ தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி! அரே பையா! தம்பி! அரே பையா! என்னையா இது, இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். ஹரிராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. அச்சா, என்ன செய்ய வேணா? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா, சாப்பிடவா? பார்த்தல யா போல்ட்டா? தப்பா நினைக்காதீங்க சேட்டு, இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தா. சட்டம் எடுத்துக்கிற வியாபாரத்தை கெடுத்துடா. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? அர்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி? அர்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஆர்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஆர்லிக்ஸ் தான். ஏன் சார், பேப்பர்ல கட்டி கொடுத்தவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கி ஓடிடுவேன். 100 போன் பண்ணுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான், 500 சேர்த்து பண்றான். அரே அரே அரே, பதட்டம் ஆத்தானே. கூல் உங்க ஆர்லிக்ஸ் 500 ரூபா பணம், மேற்கொண்டு 500 ரூபா. மேற்கொண்டு 500 ரூபா எதுக்கு? என்ன பத்தி கேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பாணியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா, இது எல்லாம் சேர்த்து சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஹரேராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேல ஆத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்க, நெக்லஸே பாருங்க. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது, பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே, ஐ செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்க, நான் பணத்தை என்றேன். 5000, 5000, 5000. ஏ சார், இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000, 5000, 5000, 5000, 5000, 5000, 5000. ஏய் போடா சார், 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 பிடிங்கா, ஓடி வா, பிடிக்கணும். கொஞ்சம் சும்மா இருங்க, அவசரப்பட்டு பிடிக்காதீங்க. பிடிக்காதீங்க வா. ஏன் வந்துருவான்? வந்துருவானா? எப்படியா சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும் இப்போ இங்க 5000க்கு 10000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சு, ஆளக்கானுமே நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ ஆளக்கானுமே அம்மா, ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆயி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே
என்ன உள்ள தள்ளிடாதீங்க. கையால வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாட்டத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயலுங்க. நாட்டை பத்தி நீ பேசின்னு பாரியா? யோ, இப்ப நீ மில்லி தானே அடிச்சுன்னு வந்த? எவன் சொன்னது? நான் சாராய அடிச்சேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாவியை கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் நாலு பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்தகர வந்தமா இல்லாம இப்படி குச்சிகளா வந்தா குடும்பம் எப்படி உருப்படும்? ஏ கந்தகாய், நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்து உங்கதான் சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாத? பேசாத, இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிட்டு போ. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயிலதான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணா, ஒரே கப்பு நாத்தம், அதுக்குதான் ரெண்டு பக்கம் போட்டேன். அந்த வவு தரிசலையா கேக்குற? என்ன பையில வச்சு பிச்சை எடுக்கிற? ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க? இதுல உனக்கு பேனு வேற. எந்திரியா? எந்திரியாண்ணா? ஓ, நீ பணம்ல இரு, நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கணும் போய் ரெண்டு நாள் ஆகுது, நாடி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கணே, பணத்தை ஏத்தின்னு பணம் குடிய போனாங்க. உள்ள பேனுகிட்ட கட்டில போட்டு வச்சிருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போம்பா. போகும்போது கலவு நல்லா தாப்பா போட்டுன்னு போ. மீன் மார்க்கெட்டுக்கு போற? நானு வரேன். எப்படி கட்டுமஸ்தான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட ஆறு மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட, தூக்கியா வசூலுக்கு நேரமாச்சியா? நீ அழுகாம நிக்கிற? போன பண்ணுக்கே பத்து ரூபாய் பாக்கி, சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. போய் விசாரிப்போம். இங்க பொணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீ தானே பொணம். யாரு சொன்னது? குடிசையில பொணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பொணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவிச்சிருக்கல. தலகையா, நான் போனும். மேடையா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன். நீ கொஞ்சம் படியா, ஒன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவேன்? கையடியா, சரிய பாருங்க. சில கம்பெனி நடத்துறா, பிப்டி பிப்டி போயிட்டியா? செருப்பால அடிப்பேன்.
ஆளாளுக்கு மகன்னா எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லு கூட பேப்பர் பிளீஸ். கபில் தேவ் இஸ் செஞ்சரி. வாட் இஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் கேப். தேங்க்யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறவன் படிக்கிறான், ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவ்வளவு உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அதனால போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் போனம் குப்பரப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் சொந்த செலவிலேயே நான் எரிச்சேன். மனிதனுடைய இதயத்தை மாற்றி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பேர்க்க வைக்கலாம்னு நான் தான் முத முதல் நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சா. ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சேர்ந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிறேன். இது என்ன செய்ய தெரியாது. அதனுடைய பிளட் பிளட் ரத்தம் அந்த இத மஞ்சள் உடம்புல சேர்த்துலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழித்த வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. வாட் த மேட்டர் டாக்டர்? இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஓ, ஏத்தில்லாம. ஐயோ சார், இது என்ன ஒரு விபத்தமோ தெரியல. 200 மில்லி அது பட்டாதா? ஏன் நீங்க இங்க படுக்கை கட்டில? நான் ஏத்திடுறேன். போய் வெளியே போய் இல்லைங்க. போய் போங்க. போய் ஆபரேஷன் ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போயா? ஓ, ஒரு இழுச்சாய மாடினா ஏத்தில்லாம. இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு, இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் வரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கட்டிக்கல. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். பை, நாலு நாய் பற கொடு. முன்னால வாழைப்பழ விரும்பி சாப்பிடு, இப்ப நாய் பற கேக்குறீங்க? இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா? புறதான் பிடிக்குது. குடு. பாய், பிளாஸ்டிக் இருக்கா? இல்லைங்க சார். ஏயா, திருட வகையா மாட்டினா? ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சிட்டான. என்ன பண்றது? உங்களுக்கு திருடம் தானே வேணும். ஆமா, கம் ஆன், ஃபாலோ மீ. Bop, 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 bop.
எங்களைய ஏமாத்திட்டு ஓட பாக்குற, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? அம்மா நான் யாத்தேஜா எங்கேயோ பாத்துருக்கனே. நன்றி கேட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யா? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா கால உருது மரியாதை கொடுக்குது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நாவளவா ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அதான் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறான், ரொட்டி துட்ட தூக்கி போடுறா, பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தானே நாயிரத தேத்துறவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். சுத்தி நாப்பத்தெட்டு ஊசி போடு. மறுபடி புலப்பு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா. உங்க வைஃப் பேர் வித்யாவா? எஸ். அரே எஸ். என்ன அப்படி பாக்குற? போய் ஜீப்ல இருக்கிற பெட்டி எடுத்துட்டு வா. சரி நான் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. உலகத்துல என்ன மாதிரி ஒரு அழகான வாழ்வினை பார்க்க கூடாது, உடனே பிராக்கெட் போட்டுருவாளுங்க. கொஞ்சம் வெளிய இருக்க, டயர் போட்டு வரேன். இந்த பூல முதல்ல வீட்டை விட்டு துரத்தினேன், எப்படியோ திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டான் இவன. எஸ்குசுமி பாத்ரூம் கவி. குமரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா இங்க வா, இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டேன், ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி கொடுத்துருக்கா? கக்கூஸ் கலர் வேலை தானே வாங்கி கொடுத்தா? செய்யும் தொழிலே செய்வம்மா, வந்து செய். அப்படி போகாதயா, எனக்கு வெக்கமா இருக்குதா? இத பார்த்து அசிங்கம் சொல்றீங்களே, ஐயா பண்றதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க.